அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நிபா வைரஸ். இந்த நிபா வைரஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து நிறைய வவ்வால்கள், பழந்தின்னி வவ்வால்கள் மூலமாக இந்த டிசீஸ் பரவுவதாக சொன்னாங்க. சரியா, பொதுவாக ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இது ஸ்ப்ரெட் ஆச்சு. ஓகே, பட் வந்து இது எவ்வாறு பரவுகிறது, இதனுடைய சிம்டம்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். அதுபோக இந்த வைரஸினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பேசலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிசீஸ் பற்றி ஒரு சில உண்மைகளை நாம் வந்து பேசிடுவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஜூனாட்டிக் வைரஸ் அப்படிம்பாங்க. அது என்னங்க சார் இது ஜூனாட்டிக் அப்படின்னா, அனிமல்ஸ்க்கு ஒரு டிசீஸ் இருக்கும், அந்த டிசீஸ் வேறு ஏதாவது ஒரு வடிவத்தில் நமக்கு பரவிடும். சரியா, இப்போ ரேபிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெறி நாய்க்கடி. ஒரு நாய்க்கு ரேபிஸ் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நாய்க்குன்னு மட்டும் இல்லை, கார்னிவோரஸ் அனிமல்ஸ் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ரேபிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூனை, அதுக்கப்புறம் குரங்கு, ஸோ இந்த மாதிரியான ஆர்கானிசமுக்கும் அந்த ரேபிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரேபிஸ் வைரஸு அந்த நாயை தாக்கும் பொழுது அந்த நாய் நம்மளை கடிச்சு வச்சிருச்சு அப்படின்னாக்கா, அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னாக்கா, நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணி ரேபிஸ் டிசீஸ் வருது. இப்போது அந்த டிசீஸ் எங்கேருந்து வந்துச்சு, அந்த அனிமல் கிட்டேருந்து நமக்கு வந்துச்சு இல்லையா. அந்த மாதிரி அனிமல் கிட்டேருந்து நமக்கு பரவக்கூடிய டிசீசஸ்க்கு நாம் ஜூனாட்டிக் டிசீஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்குறோம். அதை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நிபா வைரஸ். சரியா, அந்த ஜூனாட்டிக் வைரஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நிபா வைரஸ். ரேபிஸ் இருக்கு இல்லையா, அதை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் இருக்குல்ல, அதுவும் ஜூனாட்டிக் வைரஸ் தான். சரிங்களா, அப்போது ஜூனாட்டிக் வைரஸ்னால் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம் புரியுது பார்த்தீங்களா, ஃப்ரம் அனிமல்ஸ், பிக்ஸ் அண்ட் பேட்ஸ். சரியா, நாட் ஓன்லி தட் பிக்ஸ் அண்ட் பேட்ஸ். சரியா, ஜூனாட்டிக் வைரஸ் அப்படிங்கிறது வந்து பொத்தாம் பொதுவாக எல்லாத்துக்குமே சொல்கிறது ரைட்டா. நான் சொன்ன மாதிரி கார்னிவோரஸ் அனிமல்ஸ் எல்லாத்துகிட்டேருந்தும் வரும். மற்றபடி அந்த ரேபிஸ் சொல்கிறேன் சரியா, மற்றபடி இந்த பிக்ஸு பேட்ஸு அதுக்கிட்டேருந்தும் சில வைரஸ் வந்து நமக்கு வருது. அதுலேயும் எஸ்பெஷலி இந்த நிபா வைரஸு இந்த ரெண்டு ஆர்கானிசம் கிட்டேருந்து மட்டும்தான் நமக்கு வருது. சரியா, இந்த ரெண்டு ஆர்கானிசம் கிட்டேருந்து ஹியூமன் பீயிங்ஸுக்கு வருது. அதனால தான் நிபா வைரஸ் வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் ஜூனாட்டிக் வைரஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஜூனாட்டிக் டிசீஸ்னால் என்ன, ஜூனாட்டிக் வைரஸ்னால் என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரைட். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் த்ரூ பாடி ஃப்ளூயிட்ஸ் இன் ஃப்ரூட்ஸ் அண்ட் பாம் சாப். பாம் சாப்னா என்னது, பதநீர் இருக்கு இல்லையா அது. ஸோ அது, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ். நார்மலாக வந்து வவ்வால்கள் வந்து பழத்தை சாப்பிடும் பொழுது அந்த பழங்கள் வந்து வவ்வால் வாயை வச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த வாயில் இருக்கக்கூடிய சலைவா இருக்கு இல்லையா, அதை தான் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சலைவா இட்ஸ் அ டைப் ஆஃப் ஃப்ளூயிட், பட் அட் தி சேம் டைம் அதனுடைய லிம்ஃப் ஆக இருக்கலாம், நின்ன நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அது. ஸோ இந்த மாதிரி அதனுடைய பாடி ஃப்ளூயிட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் மேலே இருக்கும். சரியா, பழங்களின் மீது இருக்கலாம், அல்லது பாம் சாப் அந்த பதநீர் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுலேயும் இருக்கலாம். நம்ம வந்து அதை சாப்பிடும் பொழுது அந்த டிசீஸ் நிபா வைரஸ் இருக்கக்கூடிய அந்த பாடி ஃப்ளூயிட் நம்ம உடம்புக்குள்ளே போயிடுது. அப்படி போகும்போது இட்ஸ் அ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ரைட்டா. நெக்ஸ்ட்டு இந்த வைரஸ் ஒரு ஆள் உடம்புக்குள்ளே போயிருச்சு அப்படின்னாக்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத பின்னாடி பேசலாம். இப்போதைக்கு அந்த ஃப்ரூட் ஜூஸில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ஃப்ரூட்டை வச்சு நம்ம ஜூஸ் போட்டோம், அப்போது அந்த ஜூஸ்க்குள்ளே இந்த வைரஸ் வந்து ரொம்ப நாள், ரொம்ப டைம் இருக்குமா. சரியா, ரொம்ப நாள்னு சொல்லலை, ரொம்ப டைம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சரியா, வைரஸ் கேன் சர்வைவ் இன் ஃப்ரூட் ஜூஸ் அண்ட் பாம் சாப் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப நாளாக, ரொம்ப நேரத்துக்கு நம்ம வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்ச மாதிரி ரைட்டா, அந்த வைரஸை. ஸோ அப்போ இதில் ஜூனாட்டிக் வைரஸ் பேசியிருக்கோம், டிரான்ஸ்மிஷன் மெத்தட் பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸ் அண்ட் பாம் சாப்பில் வந்து ரொம்ப நேரம் அது வந்து சர்வைவ் ஆகி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த வைரஸினுடைய ஸ்ட்ரக்சர் ரைட்டா. வழக்கமாக இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்என்ஏ வைரஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். வைரஸ் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டிசீசஸ் இருக்குது, அதில் எதெல்லாம் டிஎன்ஏ எதெல்லாம் ஆர்என்ஏ அப்படிங்கிறது தனித்தனி வீடியோஸை நீங்கள் பார்க்கும்பொழுது கற்றுப்பீங்க. ஸோ இதில் வந்து வைரஸ் அப்படின்னாவே அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கேப்சிட் அப்படிங்கிற ப்ரோட்டீன் கோட்,
சென்டர்ல டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ. நிபா வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்என்ஏ வைரஸா, ஸோ அதனால சென்டர்ல ஆர்என்ஏ இருக்கும். ஆல்ரெடி நான் ஏற்கனவே டெங்கு வைரஸ், சிக்கன் குனியா வைரஸ் எல்லாம் படிக்கும் பொழுது ஆர்என்ஏ பத்தி நம்ம பேசியிருப்போம். ஆர்என்ஏல வந்து இந்த வைரஸ்க்கு தேவையான தகவல்கள், அப்படி என்ன தகவல்கள், இந்த ப்ரோட்டீன் கோட் இருக்கு பார்த்தீங்களா, கேப்சிட் நம்ம சொல்கிறோம்ல, இந்த கேப்சிட்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அந்த ப்ரோட்டீன்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய தகவல்கள் இந்த ஆர்என்ஏல இருக்கும். இந்த ஆர்என்ஏ ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போய் அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ கூட போய் சேர்ந்துடும். ஆர்என்ஏ டைரெக்டாக டிஎன்ஏவாக மாறி சேர்ந்துடும் சரிங்களா. ஆர்என்ஏ டைரெக்டாக போய் டிஎன்ஏ கூட சேர முடியுமானா, முடியாது. அது டிஎன்ஏவாக மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் ஹோஸ்டினுடைய டிஎன்ஏல போய் சேர்ந்துடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிம்பாங்க, சாரி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிம்பாங்க. அதாவது இதில் ஆர்என்ஏ இருக்குது, இந்த ஆர்என்ஏ ஒரு ஆர்கானிசத்தினுடைய உடம்புக்குள்ளே செல்லுக்குள்ளே போகும் பொழுது அது டிஎன்ஏவாக மாற்றப்படுகிறது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாற்றப்படுக்கக்கூடிய அந்த வினை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த வினைக்கு தேவையான என்சைம்க்கு பேர் தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் சரியா. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம ஆர்என்ஏ வைரஸ் சம்மந்தமாக படிக்கும் பொழுது படிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிபா வைரஸ் அப்படிங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் ஆர்என்ஏ வைரஸ் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதனுடைய சிம்டம் எப்படி இருக்கும். பொதுவாக வந்து ஏசிம்டமேட்டிக் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏசிம்டமேட்டிக் அப்படின்னா சிம்டமே இருக்காது, ஆனால் வைரஸ் அந்த ஆள் உடம்புக்குள்ளே இருக்கும் சரியா. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஏசிம்டமேட்டிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், ஏசிம்டமேட்டிக்காக இருக்கலாம் அல்லது ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறது, அதுக்கப்புறம் இருமல், சளி, அதுக்கப்புறம் தும்மல், இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து இட் இஸ் ஆல்சோ அ சிம்டம் ஃபார் திஸ் நிஃபா வைரஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபேட்டல் என்செஃபாலிட்டிஸ். ஃபேட்டல் அப்படின்னு என்ன அர்த்தம், இறப்பை ஏற்படுத்தக்கூடிய. என்செஃபாலிட்டிஸ் என்னது, மூளை வீக்க நோய் சரியா. மூளை வீங்கிருமா சரியா சார், மூளை வீங்கிச்சுன்னா நல்லது தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். பட் வந்து நியூரான்ஸ் வேறு, அது போக நியூரான்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கிளியல் செல்ஸ் இருக்குல்ல அதுதான் வந்து இட் இஸ் ஹேவிங் த டெண்டன்சி டு டிவைடு தெம் செல்ஸ். ஆனால் நியூரான்ஸுக்கு செல் டிவிஷன் நடக்காது, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியா. நியூரான் செல் ஒன்று செத்து போச்சு அப்படின்னாக்கா அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, அது ரீஜெனரேஷனே ஆகாது. நியூரான் செல்ஸ் ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னாக்கா போனது போனது தான், நியூரான் செல்ஸு டிவிஷனும் ஆகாது சரியா. ஸோ அப்போ அந்த இடத்துல வீங்கிறது யார் அப்படின்னா, நியூரான்ஸ் வீங்கலை, நியூரான் செல் மல்டிப்ளை ஆகி வீங்கலை, அந்த இடத்துல கிளியல் செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகி வீங்கிறதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய நியூரானினுடைய ஆக்ஷன் வந்து சுத்தமாக கம்மியாயிடும் சரியா. ஸோ அதனால் அதனால தான் அதுக்கு பேர் ஃபேட்டல், இறப்பை ஏற்படுத்தக்கூடிய சரியா. ஏன் இறப்பை ஏற்படுத்துது, இப்போ அந்த வீங்கின இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்வாலண்டரி ஃபங்க்ஷனை வந்து ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய நியூரான்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் என்னது, ஹார்ட் பீட்டு, ப்ரீத்திங்கு, பிளட் சர்க்குலேஷனு, ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷனை பண்ணக்கூடிய நியூரான்ஸுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி என்செஃபாலிட்டிஸ் வந்துச்சுன்னா என்னாகும், அவங்க இறந்து போயிடுவாங்க சரியா. அதுக்கு பேர் தான் ஃபேட்டல் என்செஃபாலிட்டிஸ் ஓஹோ. ஸோ அப்போ நிஃபா வைரஸ் பொறுத்தவரையில் பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த கிளியல் செல்ஸுக்குள்ளே போய் அதை மல்டிப்ளை பண்ண வச்சிருது சரிங்களா. அது ஒரு கேன்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பிரெயின் டியூமர் அப்படின்றன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ இந்த என்செஃபாலிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா என்னது அப்படிங்கிறத இப்போ நாம் தியரட்டிக்கலாக படிக்கிறோம். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பிரெயின் டிஷ்யூ, இன்ஃப்ளமேஷன் என்னது, வீங்கிறது. காஸ் இஸ் வைரல் இன்ஃபெக்ஷன், பொதுவாக வைரஸ் வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னா தான். பிரெயின் டியூமர் அப்படிங்கிறது வேறு, என்செஃபாலிட்டிஸ் அப்படிங்கிறது வேறு. ஸோ இதில் காஸ் வந்து வைரஸ் தான், இது போக பாக்டீரியா அண்ட் ஃபங்கை அப்படிங்கிறது வந்து இட் இஸ் சம்வாட் ரேர் சரியா, என்செஃபாலிட்டிஸ் பொறுத்தவரையில் சரியா. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு டைப்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். டைப்ஸ் ஆஃப் என்செஃபாலிட்டிஸ் ப்ரைமரி என்செஃபாலிட்டிஸ், இது வந்து என்னாகும் அப்படின்னாக்கா பிரெயினில் டைரெக்டாகவே வந்து வைரஸ் உள்ளே போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரெயின் மட்டுமல்லாமல் ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய நியூரான்ஸு, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவை வந்து இன்ஃப்ளமேஷன் பண்ணி விட்டுரும். அப்படி இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் அஃபெக்ட் ஆகுது, ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய நியூரான்ஸும் அஃபெக்ட் ஆகுது. அதுவே செகண்டரி என்செஃபாலிட்டிஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வேறு ஒரு ஏரியாவில்
உள்ள என்ட்ரி ஆகி அதபடியே பிளட் ஸ்ட்ரீம்ல அல்லது வேற ஏதாவது ஒரு வழியாக பிரெயின்குள்ள போய் அங்கே வந்து திரும்ப இந்த மாதிரி ஒரு என்செஃபலைட்டிஸை உண்டு பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் செகண்டரி என்செஃபலைட்டிஸ். இப்போ நான் தமிழில் சொல்லியிருக்கேன், அதை வந்து இங்கிலீஷில் நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நல்லாவே புரியும், சரிங்களா? ஸோ இது தாங்க வந்து நிஃபா வைரஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். பொதுவாக நிஃபா வைரஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஹைலி ஃபேட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த இடத்துலையும் நாம் வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப கச்சிதமாக வைத்துக்கொண்டோம் என்றால் எந்த ஒரு டிசீஸையும் வராமல் நம்மளால் பாதுகாத்துக்கொள்ள முடியும். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.